வணக்கம். ஜெயஸ்ரீ பாலன் லேர்ன் அஸ்ட்ராலஜி. நான் இன்னைக்கு வந்து வரப்போகிற லோக்சபா எலெக்ஷனில் 2024 நம்ம ராகுல் காந்தி வந்து டிஸ்குவாலிஃபைடாயிட்டார் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்லேருந்து. ஸோ இப்போ வந்து இந்த காந்திஜி ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் இருந்த ராகுல் காந்தியோட இதுவாட்டு. ஸோ அதனால் பிரியங்கா காந்தி வர முடியுமா, பாலிடிக்ஸில் வருவாரா, வந்தால் ஜெயிப்பாரா அப்படிங்கிறத பற்றி ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், சார்ட்டெல்லாம் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் இந்த பதிவு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணால் நீங்கள் jayashreebalan@gmail.com த்ரூ ஆர் பத்துக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு astro jayashreebalan@gmail.com த்ரூ என்னை ரீச் பண்ணலாம். வாங்க நம்ம போய் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது ராகுல் காந்திஜியோட இது சார்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம் இவரோடது. இந்த லக்னாதிபதியில் லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் மேஷத்தில் போய் பரணி நட்சத்திரத்தில் நீச்சம் அடைஞ்சிட்டார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th ஹவுஸில் இந்த கரியர் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 10th வீட்டில் இந்த இவர் வந்து நீச்சம் அடைஞ்சிட்டார். ஜேஷ்ட நட்சத்திரம் அவர். இவர் வந்து ராகுல் காந்தி ஜேஷ்ட நட்சத்திரம், கட்ட நட்சத்திரம் சொல்லுவாங்க தமிழில், அந்த நட்சத்திரம் அதில் 10th இடத்துல நிச்சயம் அடைஞ்சிட்டாரு. இவருடைய காரகாம்ச லக்னம் யார்கிட்ட, ஆத்மகாரகன் வந்து சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் வந்து இங்கே 7th இடத்துல, இங்கேருந்து நவம் இதில் பார்த்தீங்கன்னா நவம்சார் பத்தில 7th இடத்துல சனீஸ்வர பகவான். அதாவது எல்லாத்துக்கும் ஒரு ரிங், பட் ஹீ இஸ் ஃபைட்டிங் ஃபார் த கவர்மெண்ட் இல்லையா. இவர் பார்லிமெண்ட்டில் போய் உட்காந்துக்கிறாருன்னா அது கவர்மெண்ட், அதனால இவருக்கு அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டியெல்லாம் போய் உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இது காரகாம்ச லக்னம். இந்த காரகாம்ச லக்னத்தையும் பார்க்கும்போது 4th லாடான சனீஸ்வர பகவான் இங்கே உட்காந்துருக்கார், 10th லாட இங்கே சனீஸ்வர பகவான் உட்காந்துருக்கார். பட் இந்த இடம் அவ்வளவு தூரம் நல்ல இடம் கிடையாது. ரெண்டாவது இந்த கன்ஜக்ஷன் இஸ் ஆல்சோ நாட் குட். அப்போ இது காரகாம்ச லக்னத்துல பார்த்தேன்னாக்க நீச்ச சந்திரன் போய் உட்காந்துட்டார். ஓகேயா? அதனால இவரால் இங்கேருந்து பார்த்தாலும் 10th ஹவுஸ் போய் கேத்து இருக்கிறது வந்து என்னதுன்னு கேட்டேனாக்க ஃபிளாக். அவர் போய் எல்லாரும் நம்ம உலகத்துல எத்தனையோ பேர் பிறக்கிறோம், எல்லாரும் போய் பார்லிமெண்ட்ல போய் உட்காந்து பேச முடியுமா? இவர் வந்து இவ்வளவு பெரிய ஒரு இதுல போய் பிறந்திருக்காரு அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒரு ஃபிளாக் அத்தாரிட்டி உள்ள ஒரு ஃபேமிலியில இருந்து பிறந்திருக்காரு. ஓகேங்களா? பட் இதுக்கு நல்ல தோஷங்கள் இவர்த்தி எல்லாம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு இவரால் வந்திருக்க முடியும். பட் இங்க 3rd இடம் இவருடைய கம்யூனிகேஷன் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. எல்லாரும் பக்குவெல்லாம் கிண்டல் பண்றதுக்கு காரணமே இதுதான். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கோச்சார பிரகாரம் ராகு போய் உட்காந்துருக்கு, இந்த இடத்துல கேத்து போய் உட்காந்துருக்கு. ஸோ இந்த 9th இடம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த பாக்யஸ்தானத்துல குரு வர்கோத்தமம் இங்கே போயிட்டு 6rd இடத்துக்கு வந்துருது. பட் இது நல்ல விஷயம் தான், 8th இந்த 6th பட் இது வந்து சித்திர நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த இடத்துல கேத்து பாக்யத்தில் கேத்து வந்து உட்காந்துருக்கு. ஸோ இவரோட கம்யூனிகேஷன் இவரை தான் சொந்த பிரச்சனையால் தான் இவர் வந்து வந்து இது மாதிரி டிஸ்குவாலிஃபைடு ஆனார். இவர் கல்யாணம் ஆகாததுக்கு காரணம் என்னதுன்னு கேட்டேன்னாக்க இங்கே இது ஏத்தாப்புல போய் இங்கே புதன் உட்காந்துருக்கு, லக்னத்துக்கு 7th இடத்துல போய் கேத்து உட்காந்துருக்கு. ஸோ இது மாதிரியே நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. அட் த சேம் டைம் இந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு ஒருத்தருக்கும் நல்ல பவர் அண்ட் அத்தாரிட்டி வேணும். அந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி இல்லாமல் இந்த இது போய் சூரியன் போயிட்டு உங்களுக்கு இந்த ஜெமினியில் போய் கொண்டு மிதுனத்தில் போய் கொண்டுருக்கு. இந்த மிதுனம் வந்து ஏர்சைன், அவர் அப்பா பைலட்டாக இருந்தார் இல்லையா. ஸோ அதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு இதில் போயிட்டு அவர் உட்காந்துருக்கிறது. பட் இது ஈஸ் அ ஃபைட்டிங் இருந்தாலும் இட் இஸ் நாட் அவ்வளோதான் ஃபேவரபிளாக இல்லை. ரெண்டாவது இன்னொரு விஷயம், இந்த செவ்வாய் போய் ஆருத்ரா நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. இவரோட மாரகனே இப்போ வந்து ராகு தான். ஓகேயா? ஸோ இந்த ராகுவோட பீரியட் போய் இந்த இடத்துல போய் ராகு உட்காந்துருக்கிறதுனால இதுவும் போய் இந்த இடத்துல இந்த ராசிலாடான இதுவும் போய் ராகுவோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. இவர் வந்து சூரியன் வந்து இந்த இடத்துல வந்து அவரும் போய் மிருகசீசத்தில் உட்காந்துட்டாரு. ஸோ அது மாதிரி இருக்கும்போது இவருடைய இந்தாதிக்கு பாருங்க, இந்த சுக்கரனும் போயிட்டு 6rd இடத்தை லக்னத்துலேருந்து பார்க்கும்போது 6rd இடத்தை மறைஞ்சப்படுது. ஸோ கல்யாணத்துக்கு இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இதுவாக எடுத்து. ஸோ இது ஒரு அவருடைய ஹாரோஸ்கோப்பில் இந்த மாதிரி ஒரு காரணத்தினால அவரால் பார்லிமெண்ட்ஸில் அவருக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர்லாம் ஆக முடியாது. இன்னொரு விஷயம் என்ன கேட்டேன்னா, டிசையர் ஃபுல்ஃபில்மெண்ட், அவருக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப பெரிய ஒரு இது. பட் அவர் வளர்றதுக்கு காரணம் எதுக்குன்னா அவர் டிசையர் இங்கே டிசை ஃபில்மெண்ட்டில் 3rd இடத்துல சனி போய் நீச்சம் அடைஞ்சு போச்சு, 7th இடத்துக்கு கேது உட்காந்துருது. இந்த 11th இடத்துக்குடைய குரு வந்து இங்கே 9th இடத்துக்கு போயிட்டு இப்போ அட்பசன கேது உட்காந்துருது. இது போய் சித்திர நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருது. இந்த சித்திரக்குடைய செவ்வாயும் போய் ராகு மார்கன் எல்லாமே இது பார்த்தா இந்த இடத்துல கேத்து, அப்புறம் இது பார்த்தா இந்த இடத்துல ராகு, இந்த ராகு போய் கேத்துவோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு, இந்த கேத்து போய் ராகுவோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. ஸோ எல்லாமே குளறுபடி பண்ணி இவரை ஒரு வழி பண்ணிடுத்து. இப்போ அடுத்தது நம்ம வந்து பிரியங்கா காந்தி இதை பார்ப்போம். பிரியங்கா காந்தி பார்த்தீங்கன்னா இந்த ஹாரோஸ்கோப் இஸ் பான் ஃபார்
ரூலிங் த கண்ட்ரி. ரொம்ப பார்க்குற எல்லா ஜோசியருக்குமே இந்த ஜாதகம் பார்க்கும்போது எஸ் இவர் இவங்க தான் நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஜாதகம் இருக்கு. நான் கன்யா லக்ன ஜாதகம், இந்த லக்னாதிபதியான புதன் வந்து இங்க போயிட்டாரு, தனுருக்கு வந்துட்டாரு. அந்த தனுர் லக்னாதிபதி அப்படிங்கிற தனுருக்கு ராசிக்குடையவர் வந்து தன்னோட மூலத்து குடத்தில குரு உட்கார்ந்துட்டாரு. இந்த இடத்துல இது 12th அடங்குற 4th போயிருக்காரு. பட் இங்க ஒரு விசேஷம் என்னதுன்னு கேட்டினாக்க, சூரியன் தான் இவங்களுக்கு ஆத்மகாரகா. அந்த ஆத்மகாரகா வர்கோத்தமாய் இந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு தனுர்ல. சோ இதுதான் அவருடைய காரகாம்ச லக்னம். இப்ப காரகாம்ச லக்னத்துல பார்த்தனாக்க, லக்னாதிபதி குரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. 9th லாடன சொல்லக்கூடிய சூரியன் இங்க வந்து உட்கார்ந்துட்டாரு. 7th லாடன் 10th லாடான புதன் வந்து இங்க உட்கார்ந்துருக்காரு. ஓகேங்களா? ராகு தான் அமத்திய காரகம், அந்த ஹி சிட்டிங் இந்த நட்சத்திரம் ஸ்ரவணா. ஓகே, இங்க வந்து இது வந்து இவர் இவங்க வந்து விசாக நட்சத்திரத்துல உட்காந்துருக்காங்க. இது வந்து அவர் வந்து ராகுல் காந்தி ஜேஷ்டா நட்சத்திரம், பிரியங்கா காந்தியும் ரெண்டு பேரும் ஒரே ராசிக்காரங்க. இது வந்து பிரியங்கா காந்தி விசாக நட்சத்திரம். ஸோ இங்கே வந்து லக்னத்துலேருந்து பார்க்கும்போது 5th இடத்துல அமத்தியக்காரக, இது அம்மா பாலிடிக்ஸ் பொலிட்டிக் அதில் வந்து அமத்தியக்காரகவே இங்கே வந்து உட்காந்தாச்சு. இப்போது அவங்களுக்கு சுக்கரதசை நடக்கிறது பிராரப்த கர்மா ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இவங்க எத்தனை தான் பாலிடிக்ஸில் இறங்காமல் இருந்தால் கூட, இப்போ எப்படி அவங்க அப்பா பாலிடிக்ஸில் குதிச்சு பைலட்டாக இருந்தால் கூட ஒரு ஃபோர்ஸபுளாக பாலிடிக்ஸ் வர வேண்டியதாக போச்சோ, அந்த மாதிரி ஃபோர்ஸபுளாக இவங்க வருவாங்க. இவங்க ஹீஸ் அ வெரி குட் ஃபைட்டர். இங்கே 7th இடத்துல போயிட்டு செவ்வாய் உட்காந்துருக்கு, செவ்வாய் வதக்காரக்கா சிட்டிங் நட்சத்திரம் ரேவதி. இங்கே பார்த்து 9th இடத்துல சனீஸ்வர பகவான், இந்த 5th லார்ட் அண்ட் 6th லார்ட்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் பாக்யத்தில் போய் பித்ருக்காரகா சூரியனோட நட்சத்திரம் போய் உட்காந்ததுனால தான் அப்பாவுடைய இறப்பு வந்து கொடுத்தும். நல்ல இல்லை இந்த இடத்துல கேது 11th சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயம். திடும்னு அவர் இந்த பொலிட்டிக்ஸில் வந்து பெரிய பொசிஷன்லாம் வர்றது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ காரக்காம்ச லக்னத்தில் இங்கேருந்து பார்த்தா கூட காரக்காம்ச லக்னம் அந்த 8th வந்து சந்திரன், இங்கே 11th இடத்துல சூரியன் டிசைர் ஃபுல்மெண்ட் சொல்லுது. இங்கே பார்த்தீங்கன்னா சனி 3rd இடத்துல வந்து சனி சொந்த வீட்டில் உட்காந்தாச்சு. ஸோ கொஞ்சம் லேட்டாக இருக்க அந்த பொசிஷன் வரத்துக்கு, இவங்களுக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வரத்துக்கு லேட்டாக எடுத்து. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், குருவும் செவ்வாயும் தன்னோட மூலத்திற்கோண சனத்தை இங்கே நவாம்சத்தை மாற்றிருக்காங்க. ஆல்ரெடி 51 வயசாக எடுத்து, அதனால இதெல்லாம் சூப்பராக இது நவாம்சம்னு பார்த்து ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம் தான் பாக்கியம் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து குருவும் செவ்வாயும் தன்னோட மூலத்திற்கோண சனத்தை பவர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ 22ஆம் தேதி ஏப்ரல் 22ஆம் தேதி குரு இங்கே வராது. குரு வந்து இங்கே 9th ஆஸ்பெக்டாக இவர் வந்து தன்னுடைய காரகாம்ச லக்னத்தை பார்க்க போகிறாரு. இங்கே ஸ்டேட்டஸ், இது சூரியனும் இந்த இதுவும் குருவும் சேர்ந்தாலே தட் இஸ் ஸ்டேட்டஸ். ஸோ ஹீ இஸ் கோயிங் டு ரூல் த கண்ட்ரி. ஓகேயா? பட் என்ன ஒன்று கேட்டால், இந்த இடத்துல ராகு உட்காந்துருக்கு, இந்த இடத்துல செவ்வாய் தம்பளை உட்காந்துருக்கு, ரொம்ப அக்ரஸிவாக மோடிஜி மேலே வந்து ரொம்ப பகையை காட்டுவாங்க, ரொம்ப சண்டை மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அரெஸ்ட் பண்ணி கிரஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுவாங்க. அது ஆக்சுவலாக பண்ணக்கூடாது. ஏன்னா ஆக்சுவலாக அவங்க வந்து மோடிஜி கிட்ட நிறைய லெசன் கண்டுபிடிக்கணும். இவங்க ரூல் பண்ணினாங்களே தவிர காங்கிரஸ் நம்ம கண்ட்ரிக்கு எதுவுமே பண்ணலை. அவங்க வெறும் பொசிஷனில் உட்காந்து தான் கிடச்சா போகிறோம், நம்ம பொசிஷன் கிடச்சா போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் உட்காந்துட்டாங்க. பட் மோடிஜி வந்து கண்ட்ரியை எப்படி நடக்கணும் ஒரு ராஜா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக பண்ணினாரு. அவரை நீங்கெல்லாம் எவ்வளவோ பேசுறீங்க, ஆனால் இந்த ஆஸ்கார் விருது வாங்கின அந்த அவங்கள வந்து அவர் நேராக போய் பார்த்தாரு பார்த்தீங்களா? அதுதான், நீங்கள் எல்லாம் டெல்லி வாங்க, டெல்லியில் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு பரிசை கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லாமல் அவர் வந்து அவ்வளோ பெரிய தண்டை, லைஃப்பில் எத்தனை ரிஸ்க் இருந்தால் கூட அவர் வந்து கஷ்டம் இருந்தால் கூட அதை பார்க்காம அவர் வந்து ஒரு ஏழை பணக்கார பார்க்காம போய் பார்த்து அவங்கள இது பண்ணி வந்தார்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்கெல்லாம் கற்றுக்கிறது ரொம்ப கடினம். இவங்கெல்லாம் வெறும் இந்த ராயல்டி 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 ராயல் ராயல் பார்த்ததுனால, இதில் இன்னொரு பெரிய விஷயம், இவங்க அவ்வளோ இப்போ வந்து வார் கூட இந்த இடத்துல இதில் டீச்சனை சொல்ல போகிறேன், அநேகமாக வார்லாம் டிக்ளேர் பண்ணுவாங்க, நிறைய தப்பு பண்ணுவாங்க. இங்கே ஒரு பெரிய ஒரு ஒரு பாயிண்ட் இருக்குது. புதன் தான் இவரோட வந்து மாரகன். ஓகே, அதுவும் போய் மூல நட்சத்திரம் உட்காந்துருக்கு. என்ன சூரியன் வந்து உத்தராஷட நட்சத்திரம், குருவும் போய் மூல நட்சத்திரம் உட்காந்துருக்கு. ஸோ இப்போ என்ன கேட்டேன்னா, இது ஹார்ட், இந்த இது 2nd இடத்துல பொசிஷனில் இருக்கும்போது இந்திரா காந்தி இறந்தாங்க மார்ல குண்டு பாஞ்சு. ஸோ அந்த மாதிரி இவங்க 65வது வயசில் அந்த மாதிரியான ஒரு விஷயம், ஏன்னா இவங்க வந்து ரொம்ப அக்ரஸிவாலாம் நடந்து அயன் லேடின்னு இந்திரா காந்தி வாங்கினா மாதிரி இவங்களும் அது ஓரளவுக்கு, ஏன்னா இப்போதைக்கு மீன்குட்டி எவ்வளோ தூரம் பொசிஷனில் பாலிடிக்ஸ்லேருந்து இறங்கலை, வெளியிலேருந்து தான் பார்த்துருக்காங்க, ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லை இல்லையா. இப்போ ப்ராக்டிக்கலாக இருந்து அந்த சேரில் போய் உட்காந்து அது பண்ணும்போது சில விஷயத்துல இதாக இருக்கும், ஏதோ காரணத்தால மேபி ஷி மே ஃபேஸ் அ தட் கைண்ட் ஆஃப் இது. ஐ எம் நாட் அ குட் அஸ்ட்ராலஜர், பட் ஈவன் தோ தர் இஸ் எ சான்சஸ் தட் இஸ் வாட் ஐ எம் ஃபீலிங். அதனால அவங்க வந்து
கொஞ்சம் நல்லதா நல்லா கத்துற உலகத்துக்கு நல்லது பண்ணி உதவும் செய், யார் கெடுதல் பண்ணாமதான் நல்லது. இது வந்து ராகுல் காந்தியோட தசா, எதனால அவங்க வந்து இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபைட் ஆனார் அப்படிங்கிறது சொல்லிட்டேன். அவங்களுடைய மூணாம் இடத்துல போயிட்டு பாகிஸ்தானத்துல போய் செவ்வாய் நீ சனி நீச்சம் அடைஞ்சது. அதனால வந்து இங்கேருந்து பாத்தீங்க, ராசிலேருந்து பார்த்தாலும் தேர்ட் லார்ட் நீச்சம், கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது நீச்சமா எடுத்து, காரக்காம் சிலக்கணத்துல இருந்தும் நீச்சமா எடுத்து, இப்ப வந்து என்னதுன்னு கேட்டீங்கன்னாக்க அவங்களுடைய செவ்வாய் தசை நடக்கிறது. அந்த செவ்வாயும் போய் ராகுவோட நட்சத்திரத்துல உட்காந்துருக்கு. இங்கே வந்து சப்சப் பீரியட்ல உங்களுக்கு வந்து சந்திரன் தான் அவருடைய அமர்த்திய காரகா. ஸோ அந்த சந்திரனோட இதுல வந்து இங்கே 21st மார்ச்லேருந்து எடுத்து 25th மார்ச் இஸ் த மூன், மூனுடைய அமர்த்திய காரகா பீரியட். அந்த பீரியட்ல அவர் வந்து அவருடைய கம்யூனிகேஷன்னாலேயே அவர் எம்பிஎல்ஏ போஸ்ட்லேருந்து டிஸ்குவாலிஃபைட் ஆனார். 24th நீங்க ஆயிட்டாரு. இது வந்து பிரியங்கா காந்தி, இது பிரியங்கா காந்தி சுக்கர தசை நடக்கிறது. கன்னியா லக்னத்துலேருந்து பார்க்கும்போது ஆறாம் இடத்துல உள்ள வீனஸ் இருக்கும்போது பிராரப்த கர்மா ஓப்பன் ஆயிடுது. எப்படி அவங்க அப்பா பைலட்டா வெடிக்கண்ட்ரியில இருந்தார், இவர் ஃபோர்ஸபுளா ஒரு பாலிடிக்ஸ்ல என்டர் பண்ண முடியாத கொடுத்து, அதே சிச்சுவேஷன் தான் இப்போ வந்து பிரியங்கா காந்திக்கும் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து இந்த 30th மே 2023லேருந்து 5th ஜூன் 2023ல அவங்க மேபி பிகம் பிரசிடென்ட் ஆஃப் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி, அனைத்தும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு அவங்க ஆகிறதுக்கு, ஏன்னா பார்லிமெண்ட்ல அவங்க மெயின் மெம்பரா ஜாயின் பண்ணி எலெக்ஷனுக்கும் நிக்கலாம். ஸோ இங்க வந்து என்ன பீரியட் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க 30th மே. ஏன்னு கேட்டீங்கன்னாக்க நட்சத்திர ஸ்ரவணா இதுல ராகு, ராகு பீரியட்ல, இந்த ராகு பீரியட்ல 30th மேலேருந்து ராகு தான் அவருக்கு அமர்த்திய காரகா. ஸோ 30th மே 2023லேருந்து 5th ஜூன் 2023க்குள்ள அவங்க வந்து அந்த இதுல தான் இதுல நிக்கிறதா அனௌன்ஸ் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்கு. இது வந்து இவங்களுடைய டீடைல் சார்ட்டு. இது வந்து ராகுல் காந்தியோடது. ராகுல் காந்தியில வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க ரெண்டாவது அதான் ஒரு சண்டை முடிஞ்சிட்டு பாருங்க, கம்யூனிகேஷன்ல போயிட்டு கேதுவும் சனி இருக்கு பாருங்க, அது ஒண்ணு. இந்த இடத்துல குரு இருக்கு, பட் இட் இஸ் த 6th லார்ட் அண்ட் 3rd லார்ட். அதுக்கப்புறம் லக்னாதிபதி போய் 8ஆம் இடத்துல மறைஞ்சு போயிடுது. ஸோ அது ஒரு பெரிய ரீசன். இந்த இடத்துல ராகுவன் கேது இப்போ கோச்சார பிரகாரம் இருக்கு. ஸோ ரெண்டாவது இவருடைய அந்த அந்த ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து சூரியன் வந்து வாட்டர் சைனுக்கு போயிடுது, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை. ஓகே. ஸோ அவர் என்னதான் இருந்தாலும் இந்த இது ஜூபிட்டருக்கு கேந்திரத்தில் சூரியன் இருக்கு, சூரியன் கேபிட்டல சூரிய குரு இருக்கு, அது மாதிரி இருக்கத்தான் தான் அவர் வந்து இவ்வளோ தூரம் ஒரு ராயல் ஃபேமிலியில இருந்து ராயல் ஃபேமிலியில இவ்வளோ தூரம் பண்றாரு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு விஷயம். பட் இங்கே நம்ம கம்பேரிட்டிவ்லி இஃப் யூ கம் டு த பிரியங்கா காந்தி ஹாரஸ்கோப், இங்கே பார்த்தீங்கன்னா கட்டிக லக்னம் தான் இவருடைய லக்னம். இது காரகாம்ச லக்னம். காரகாம்ச லக்னத்தில் ஜூபிட்டர் தன்னோட சொந்த இதில் போய் உட்காந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து சுற்றி அகெயின்ஸ்ட் போய் 5th லார்ட் இல்லை இங்கேருந்து பார்க்கும்போது காரகாம்ச லக்னத்தில் 5th வந்து செவ்வாய் தன்னுடைய மூலத்திற்கும் சாந்தில் உட்காந்துருக்கு. இங்கே லக்னாதிபதி 6ஆம் இடத்துல சர்விங் ஃபார் த நேஷன், திஸ் இஸ் த பார்டர், பார்டரில் நிறையா வாரெல்லாம் இவங்க டிக்ளேர் பண்ண சான்சஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா காரகாம்சல் எனக்கு 9th லார்ட் வந்து 10th லார்ட் வந்து கர்ம தர்ம கர்மாதி யோகத்தை உண்டு பண்ணிடுது. அதுக்கப்புறம் இங்க வந்து அதுவும் இந்த இடத்துல வந்து இப்ப குரு வரப்போறார். குரு வரும்போது வந்து உங்களுக்கு இந்த இங்கேருந்து 9ஆம் பறவையா அவர் காரகாம்சல் லக்னத்தையும் பார்க்க போறாரு, லக்ன லாடு மேலேயும் வராரு. ஸோ அது ஒரு பெரிய ரீசன். அதனால லாட் ஆஃப் சான்சஸ் ஆஃப் த இவங்க வந்து இந்த இது வரத்துக்கு. இன்னொரு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே கட்டிக லக்னத்துக்கு இதில் 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு. சந்திரன் கேது இப்போ ஃபேமிலியே நேஷனல் தானே, இந்த கேத்துவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக் அது மாதிரியான ஒரு விஷயம். ஓகேயா. கரியர் இதில் வந்து இந்த ராகுவானவர் கம்யூனிகேஷன் இவருடைய இதில் அமர்த்தியக்காரகா, ராகு இது அமர்த்தியக்காரகா அந்த ராசி சார்ட்டு. ஸோ ஸோ திஸ் இஸ் வாட். அதனால இவங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தி சான்சஸ் இருக்கு இந்த இதில் டிக்ளேர் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இவங்க இறங்குறாங்க களத்தில். இறங்குறது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன என்னுடைய இது பிரகாரம் இவங்க ஜெயிக்கவும் நிறையா சான்சஸ் காமிக்கிறது. காமிச்சேன்னாக்கா நல்லபடியாக வருவாங்க. பட் ஷீ ஹவ் டு லேர்ன் ஜாஸ்தி. நம்ம மோடிஜியை பார்த்து அக்ரெசிவாக இல்லாமல் ரொம்ப சண்டையெல்லாம் போடாமல் ரிவெஞ்செலாம் எடுக்காமல் அவங்க மோடி எப்படி அழகாக உலகத்துக்கு நம்ம கண்ட்ரிக்கு எவ்வளவு நல்லது பண்ண முடியும் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பாகிஸ்தானை ஓட ஓட வெட்டியிருக்காருனாக்க அது வந்து இன்னைக்கு இவ்வளோ கஷ்டத்தை வந்திருக்கு பாகிஸ்தானாக்கா அது வந்து மோடிஜியுடைய ரொம்ப பெரிய அவருடைய அந்த இது இருக்குது. அவருடைய முயற்சியும் அவருடைய இதுவும் அவர் செயலும் உழைச்ச உழைப்பும் தான் இருக்குது.
பட் நான் இன்னும் மோடிஜி எழுதி, ஏன்னா மோடிஜி பார்த்தீங்கன்னாக்க என்னதான் இருந்தாலும் அவர் வந்து ஒரு காமன் மேனாக இருந்தவர். அதனால அவருடைய ஜாதகங்கள் டேட்டெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் அக்யூரட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதே பிரியங்கா காந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்துலேருந்து அவங்க வந்து ஒரு நேஷனல் இதுலேருந்து ஒரு ராயல் ஃபேமிலி, அதனால அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை அவங்களோட இதுவோ எதுவுமே ஃபோர்ஜரி பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து இது கரெக்டாக அமைஞ்சு போச்சு. அதே மாதிரி மோடிஜி இது நமக்கு கரெக்டாக தெரியாது. நம்ம எதுவும் சொன்னேன்னாக்கா அவர் திருப்பியும் தேர்ட் டைம் வருவாரா அப்படிங்கிறத பற்றி இன்னும் கரெக்டாக என்னால் சொல்ல முடியல. பட் திஸ் இஸ் மை ப்ரிடிக்ஷன். உங்களுக்கு நான் சொன்னது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையாக என்னோட சேனல் பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.